ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் ப்ளே. நான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, நம்மளுக்கு சீசன் 15 ராயல் பாஸில் வரப்போகிற கொஞ்சம் அவுட்ஃபிட்டோட லீக்ஸும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த எரங்கல் 2.0 பற்றி இது அதிர்க வந்திருக்க நியூஸு லீக்ஸு எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கவங்க கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன், பெல் ஐக்கான், இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட லீக்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சீசன் 15 வரப்போகிற டயர் ரிவார்ட்ஸோட லீக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நண்பா. அதையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதை வந்து எண்டு ஸ்க்ரீனில் தரேன், ஐ பட்டனில் தரேன். மறக்காமல் போயிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்திருக்க சில அவுட்ஃபிட்டோட லீக்ஸை வந்து பார்ப்போம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த அவுட்ஃபிட் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க இப்போ இருக்க 17th ஆர்பி மாதிரி வந்து பேஸ் பண்ணியிருக்கு இந்த அவுட்ஃபிட்டு. இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கலர்லேயே ஆகட்டும், இதோட இமேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இல்லாதது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச லீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ஷேடோவாக தான் இருக்குது. அதனால தான் இதோட தெளிவான ஃபோட்டோ வந்த பிறகு அதையும் ஒரு தனி வீடியோவாக போகிறேன் நண்பா. இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த அவுட்ஃபிட் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாம்பி மோடு வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எல்லா வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாம்பி மோடு வரும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 அவுட்ஃபிட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன் கூட ஏதோ ஒரு அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தந்துருந்தாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4த்தில் எதனா தரத்துக்கான சான்ஸும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 4 செட்டில் 2 செட்டு நம்மளுக்கு ராயல் பாஸில் வரதுக்கான சான்ஸும் ரொம்பவே அதிகம் நண்பா. ஓகே, இந்த 4 அவுட்ஃபிட்டில் எந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்றது தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த பிளாக் கலர் செட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டும் இருக்குது. இந்த செட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா, இதோட ஹெட் கியர் ஆகட்டும், அதே மாதிரி இந்த அவுட்ஃபிட்டில் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்குமான டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள் முள்ளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றையும் ரெண்டு அவுட்ஃபிட்டுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை, மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது வந்து பப்ஜி அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா எரங்கல் 2.0 பற்றி விட்டேன். இந்த போஸ்டரை பற்றி பார்ப்போம். இந்த போஸ்டர் வந்து எதை வந்து குறிக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நண்பா, நம்ம இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 0.19.0 இந்த அப்டேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 தான் வரணும், அதாவது 0.20 அப்படின்னு தான் வரணும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 20க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 1.0லேருந்து இப்போது அடுத்து வரப்போகிற அப்டேட் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டரை வந்து பப்ஜி மொபைலில் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்படா வரும் எப்படா வரும்னு அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த எரங்கல் 2.0 மேப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷனில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. எல்லா யூடியூபர்ஸுமே அதை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த எரங்கல் 2.0 வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லுவோம். ஓகே, இப்போது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரங்கல் 2.0 நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸை வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் 90fps வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிராஃபிக்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்னிங் வந்து இந்த அப்டேட்டில் பீட்டா வெர்ஷன் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணல இந்த 90fps. இது வந்து இது இரங்கல் 2.0 வந்ததுக்கப்புறம் வந்து எதனா ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றுவாங்க, இந்த கிராஃபிக்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இந்த ஜாம்பி மோடு வரும்போது ஒரு அப்டேட் தருவாங்க, அதில் வந்து இந்த 90fps ஜாம்பி மோடை வந்து ப்ளே பண்ணுறதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் யூசர்ஸ், ஒன் ப்ளஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 90fps வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ஜி மொபைல் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒன் ப்ளஸ் யூசர்ஸ் மட்டும்தான் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வர இந்த போக்கோ X2 இது மாதிரியான
ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 90 FPS தாராளமாகவே ப்ளே பண்ண முடியும். யாரும் பயப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக எல்லாராலையும் 90 FPS வரைக்கும் ரெஃப்ரெஷ் இருக்கிற எல்லா ஃபோன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 90 FPS வச்சு வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கடுத்து தான் வந்து நம்மளுக்கு அடுத்ததாக வரப்போகிற அந்த ஜாம்பி மோடோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடும் வந்து மட்டும் இந்த ஜாம்பியோட கிராக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிட் பண்ணுறது எப்பயும் போல் ஃபாஸ்ட் பண்ணுறது, இதுக்கு வந்து தனி கண்ட்ரோல் தான். இப்போ எப்படி நம்மளுக்கு கிளாசிக்குக்கு தனி கண்ட்ரோல், அரேனாவுக்கு தனி கண்ட்ரோல் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பி மோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கண்ட்ரோல்ஸ் இருக்க போது, அதோட கண்ட்ரோல்ஸ் தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி மோடை டிஃபன் பண்ண மாதிரி கொஞ்சம் பகலும் இருட்டும் கலந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மார்னிங் வந்த இந்த பீட்டா வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணுற லாபியை வந்து ஃபுல்லாகவே பப்ஜி மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ யூஸ் பண்ணுற லாபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் மேலே இருக்கும், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுக்கப்புறம் பப்ஜி மொபைல் விளையாடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக விளையாடுற ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பப்ஜி மொபைல். நம்ம யூஸ் பண்ணுற இன்வென்ட்ரி ஆகட்டும், ஒர்க் ஷாப் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்டார்ட் பட்டனு, ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் எப்படி பார்க்குறது, ராயல் பாஸ் எங்கே இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோ வந்து போடணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த இறங்கல் 2.0 வந்ததுக்கப்புறம், ஓகே அது வந்ததுக்கப்புறம் நம்ம இதையும் வந்து ஒரு டியூட்டோரியல் வீடியோ மாதிரி வந்து இது எல்லாத்தையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல் ஆஃப் ஹவுசஸ் யூஇசிஐடி இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சீசன் 14ல் இப்போ நம்ம மம்மி மோடோட லாபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பை வந்து க்ளோஸ் ஜீப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஜீப்போட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வரதுக்கான சான்ஸும் ரொம்பவே அதிகம். இது கிரியேட்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா வேறு எதெல்லாம் வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு சீசன் 15ல் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க இந்த சீசனே வரதுக்கான சான்ஸு தான் அதிகம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது நிற்கிற லாபி ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை தான் குறிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இந்த யூஇசிஐடி ஸ்கின் அதெல்லாம் லக்கி ஸ்பின் இது மாதிரி அதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் நண்பா. ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இது வருதா இல்லையான்னு. அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் வந்து அஃபிஷியலாக விட்டால் நோட்டீஸ் தான் இது. இதில் வந்து பப்ஜி மொபைல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இறங்கல் 2.0 வந்து எல்லா விதமான ப்ராசஸிங்கும் வந்து முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதை பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது ப்ளே பண்ணுற யூசர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது லேகு, கிளிச்சு, பக்ஸு இது மாதிரி எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ஜி மொபைல் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த குளோபல் வெர்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பக்கு கிளிச்செலாம் இருக்குது. இப்போது இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணனா ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஃபால்ட்டே இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வரப்போகிற அப்டேட்டில் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாபிலேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு புதுசாக பப்ஜி மொபைலில் விடும்போது எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பப்ஜி மொபைலை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேகு, பக்கு, கிளிச்சு இது மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே பப்ஜி மொபைலில் இருக்காது அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி இப்போ வந்திருக்க இந்த இறங்கல் 2.0லையும் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட கேம் பிளேவை பார்த்து நம்மளும் கூடி சீக்கிரத்தில் வந்து அதோட கேம் பிளே வந்து நம்ம சேனலில் பார்ப்போம் நண்பா. ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரியாதான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி என்னென்ன தான் அந்த 1.0 அப்டேட்டில் வந்து வரப்போகுதுன்னு அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம இதோட பீட்டா வெர்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்திருக்க இந்த இறங்கல் 2.0 கேம் பிளேவிலேருந்து எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக பார்ப்போம். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஆல் ஆஃப் யூ, பை பை கைஸ், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. ஏ போட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேலே கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேர் மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
Oh,